புத்தாண்டு துவங்க இருக்கிற இந்த இனிய வேளையிலே, கடந்த ஆண்டுகளிலே மக்கள் பல்வேறு துன்பங்களை, துயரங்களை, ஏமாற்றங்களை சந்தித்திருப்பதை நாம் கவலையோடு எண்ணி பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்திலே பொறுப்பேற்ற காலம் தொற்று இந்த 18 மாத ஆட்சி கால நிறைவிலே அவர்கள் எந்த திட்டத்தையும் இந்த மக்களுக்கு தரவில்லை என்பதுதான் யதார்த்தமான கால நிலவரமாக இருக்கிறது. தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம், அம்மா வழங்கி வந்த அந்த மகத்தான திட்டத்தை அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறினாலும் அது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக திருமாங்கல்யம் வழங்கி, அதற்கான தங்கம் வழங்கி திருமணத்தை நடத்தி வைக்கிற அந்த மகத்தான திட்டம், அதில் பெண் கல்வியை ஊக்குவிக்கிற திட்டம் இருக்கிறது. அதோடு இன்றைக்கு உற்றார், உறவினர், சுற்றத்தார் எவர் கைவிட்டாலும் ஆயுள் முழுவதும் 1000 ரூபாய் தருகிறேன் என்று இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதியோர் ஓய்வூதியத்தை வழங்கி 4200 கோடி ரூபாய், 2010 வரை திராவிட முன்னேற்ற கழக அரசு 1200 கோடி ரூபாய் வழங்கியதுமே புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் பாசமிக்கு அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 3000 கோடி ரூபாய் கூடுதலாக வழங்கி 500,000 முதியோர் ஓய்வூதியம் தகுதி உள்ளவர்களுக்கு வழங்குவதற்காக ஒரே அரசாணை வெளியிட்டு ஏழை எளிய மக்களுடைய பாதுகாவலனாக அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு சரித்திர சாதனை படைத்தார். இருசக்கர வாகன திட்டம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. உழைக்கும் மகளிருக்கான இருசக்கர வாகனம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைநகர் சென்னையிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே துவங்கி வைத்த மகத்தான திட்டம், பாசமிகு அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் அந்த திட்டத்தை அன்றைக்கு துறை சார்ந்து துவங்கி வைத்தார். அதுபோன்று இன்றைக்கு மடிக்கணினி திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டம். கணினி புரட்சியில இன்றைக்கு எதிர்கொள்வதற்கு, இளைய சமுதாயத்தை தயார் செய்வதற்காக இந்த மடிக்கணினி வழங்குகிற திட்டம் இன்றைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அது குறித்து எந்த விளக்கமும் இன்றைக்கு அரசு தெரிவிக்க முன்வருவதில்லை. சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேள்வி எழுப்புகிற போதும், மக்கள் மன்றத்தில் எழுப்புகிற போதும் அது குறித்து அவர்கள் பதில் கூறுவதற்கு தயாராகவில்லை. அதுபோன்று இன்றைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பிலே குளறுபடி, முதலிலே ஒரு அறிவிப்பு, பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவிப்பு, அறிக்கைகள், ஆர்ப்பாட்ட அறிக்கையை வெளியிட்டதற்கு பிறகு திரும்பவும் ஒரு அறிவிப்பு என்று பல்வேறு குளறுபடிகள், வழங்குவதிலே குளறுபடி, அதை கொண்டு போய் சேர்ப்பதிலே குளறுபடி, நிர்வாகத்திலே குளறுபடி என்று ஒரு குளறுபடி நிறைந்த அரசாகத்தான் இந்த 18 மாத கால திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது. ஆக இந்த மடிக்கணினி தருவதிலே இந்த அரசுக்கு என்ன நட்டம்? இது ஒரு அறிவார் சார்ந்த திட்டம், ஒரு இளைய சமுதாயத்தை ஆற்றல் மிகுந்த சமுதாயமாக, தகுதி வாய்ந்த சமுதாயமாக, உலகளாவிய போட்டிகளை எதிர்கொள்வதற்கு தகுதி வாய்ந்த சமுதாயமாக. இன்றைக்கு சுந்தர் பிச்சை போன்றவர்களால் மதுரையிலே பிறந்து கூகுள் நிறுவனத்தை சிஓவாக இருந்து வழிநடத்துகிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பயிற்சி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே மிக அற்புதமான இந்த நல்ல திட்டத்தை இந்த அரசு தொடர முன்வருமா என்பதை இந்த புத்தாண்டு தினத்திலே கேள்வி கேட்கின்றோம். அது மட்டுமல்ல, சொத்து வரியே இன்றைக்கு அவர்கள் 150% உயர்த்தியிருக்கிறார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு நிலையிலே மின்சார கட்டணத்தை எதிர்கொள்ள முடியாமல், சொத்து வரியை கட்ட முடியாமல் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறத்திலே நாம் பார்த்தோம்னால் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. போதைப்பொருளுடைய நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, பள்ளி கல்லூரிகள் என்று அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதை தினந்தோறும் தினந்தோறும் பிரதான எதிர்க்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா நாடு முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை.
ஆகவே 55 வாக்குறுதிகளை அளித்தார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை. நாங்கள் அங்குண்டும் இங்குண்டுமாக நிறைவேற்றி விட்டோம் என்று பாராட்டு விழாக்களை தனக்குத்தானே நடத்தி கொள்கிறார்கள். தவிர இன்றைக்கு நாடு முழுவதும் போராட்ட களமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், கரும்பு விவசாயிகள் போராட்டம். ஆகவே இந்த போராட்ட களமாக இன்றைக்கு தமிழகம் கொந்தளித்துக் கொண்டிருப்பதற்கு இந்த அரசினுடைய நிர்வாக குளறுபடிகளும் இந்த அரசு திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே தோல்வியடைந்ததுதான் காரணம் என்பதை இந்த நாடு நன்கறிக்கிறேன். 960 கொலைகள் இந்த 2002 மட்டும் நடந்திருக்கிறது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான வேதனையான கவலை அளிக்கிற அந்த புள்ளி விவரம் நம்முடைய கவலையில் ஆழ்த்துகிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு காப்பாற்றிய அரசு தவறிவிட்டது. திட்டங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே தோல்வியடைந்திருக்கிறது. அம்மா அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்களை அடுத்து நிறுத்தி ரத்து செய்திருக்கிறது. தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு செய்து திட்டம் தீட்டியதை இன்றைக்கு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்கிற அந்த ஒரு பணிகளை மட்டும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பிறக்கிற புத்தாண்டாவது இந்த புதிய ஆண்டாவது இந்த மக்களுக்கு ஒரு புதிய விடியலை தருமா என்பதை இந்த அரசு அதற்கு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.